ப்ரோ ஒன்றும் இல்லை, ஆக்சுவலாக இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணா ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் பாஸ் ஆகலாம் போகலாம்னு சொல்லிட்டு, அது விஷயமா தான். இதில் என்னென்னா இந்த கொரோனா லாக்டவுனால் தான் நிறைய பேரால் காசு வந்து கட்ட முடியாமல் போயிடுச்சு. ஆக்சுவலாக மார்ச் 23 வரைக்கும் ஆக்சுவலாக இப்போது அண்ணா யூனிவர்சிட்டி சொல்லியிருந்தாங்க, பட் 22 கொரோனா வந்துருச்சு சரிங்களா, அதனால் நம்ம யாரும் குறை சொல்ல முடியாது. பட் இது நாங்கள் வந்து கவர்மெண்ட் அகேன்ஸ்டாகவும் இல்லை, யாருக்கும் அகேன்ஸ்டாகவும் இல்லை, பட் எங்களுக்கு இல்லைனா எங்களோட கோரிக்கையை முன்வைக்கிறோம். என்னென்னா இது இப்போ எல்லாரும் பாஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி இப்போ அரியர் ஃபீஸ் கட்டாமல் இருக்கிற பசங்க எந்த ரெகுலேஷனாக இருந்தாலும் சரி எல்லாருமே ஆக்சுவலாக இப்போ நம்ம யூஸ் சார் சொல்லுவோம் எல்லாருமே வந்து பாஸ் ஆகிட்டால் நல்லாயிருக்கும். அது அதனால் முன்னாடியே நாங்கள் ஆக்சுவலாக அவர் சொன்னார் 8th செமஸ்டர் சொல்லியிருந்தார், கடைசியாக வந்து பே பண்ணுறதை பற்றி சொன்னார், இந்த மாதிரி இப்போ அது மட்டும் எழுதிக்கணும், அது நாங்கள் எழுதிக்கிறோம், அவர் எல்லாத்துக்கும் சம்மதிக்கிறோம். எங்களுக்கு என்னென்னா எங்களோட ஃபீஸையும் வந்து கன்சிடர் பண்ணணும், எங்கள் இதுக்கும் எங்கள் லைஃப்பில் வந்து மறுபடியும் அடுத்த ஸ்டெப்பு போகிறதுன்னு வழிகாட்டணும் சரிங்களா. அதே மாதிரி அவங்க சிஓஇல வந்து ஆக்சுவலாக அவங்களோட இது கொடுத்துருக்குறாங்க, நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க, அதையும் பாருங்கள். இந்த மாதிரி நாங்கள் வந்து போர்ட்டலில் ஆக்சுவலாக மறுபடியும் ஓப்பன் பண்ணணும்னு சொன்னாங்க, பட் ஆனால் ஓப்பன் பண்ணலை. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுறோம், பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியாது சரிங்களா. அந்த ஒரு விஷயத்துக்காக தான் கேட்குறேன், எங்களோட கோரிக்கை தான் இது. சரி ஓப்பன் பண்ணால் நிறைய பேர் கட்டாதவங்களாம் கட்டுவாங்க, கொரோனானால ப்ராப்ளம்னால கட்ட முடியாமல் போயிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை ப்ரோ. இந்த கூட்டம் வேறு இதில் இந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நாங்கள் லெட்டர் உள்ளே கொடுப்போம், அவங்க கொடுத்தா ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலாம்னு பார்த்து